நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற வெப் த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, பட் அவங்களோட நேட்டிவ் டோக்கன்ஸை ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸோட பொட்டன்ஷியல் வந்து ஃபியூச்சரில் அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த டோக்கன்ஸ் எல்லாம் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் நேம் வந்து இத்தீரியம் புஷ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஆர் இபிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் சர்ச் பண்ணும்பொழுது இபிஎன்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க, பட் அவங்க டோக்கன் நேம் வந்து புஷ். ஸோ இதன் டிஃப்ரென்சேஷனை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். இப்போ நம்ம மொபைலில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வச்சுருப்போம். ஜொமேட்டோவில் வந்து எப்போ பார்த்தாலும் எங்களை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயெல்லாம் 50% ஆஃபர், 60% ஆஃபர் இப்போயும் வந்து பை பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சில தடவை நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது, பட் சில டைம் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணுறோம்னா, இப்போ இந்த ஜொமேட்டோ வந்து ஆர்டர் அக்செப்ட் ஆயிடுச்சு, டெலிவரி பாய் வந்து கிளம்பிட்டாரு, நியர்பை லொக்கேஷன் வந்துருச்சு அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு சில டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எல்லாமே ஒரு வெப் டூ ஆர் வெப் ஒன் சைட்லேருந்து வர்றது. இதுவே வெப் த்ரீ சைட்லேருந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சைட்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம எங்கேயுமே ஒரு நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்துருக்க மாட்டோம். இவங்க என்ன வந்து சால்வ் பண்ணுறாங்க, இந்த இபிஎன்எஸ் ப்ராஜெக்ட் வந்து என்ன சால்வ் பண்ணுறாங்கன்னா, வெப் த்ரீ சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸை நம்மளுக்கு வந்து தர்றாங்க. என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன், அதில் என்ன இருக்க போகுது இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டில் இன்னொரு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரப்போ அப்படின்னு நினைக்கலாம். பட் இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேன்கேக் ஸ்வாப்பில் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ட்ரேட் பண்ணனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா, மேபி நீங்கள் வந்து அந்த ட்ரேட் கொடுத்தனையும் அந்த பிஎஸ்சி ஸ்கேனில் போய் வெரிஃபை ஆகிறதுக்கு ஒரு 20 seconds ஆகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் வந்தாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரவே வராது. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொன்னது. இன்னும் எக்ஸாம்பிளாக கரெக்டாக வந்து சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு கிரீம் ஃபினான்ஸு இல்லை காம்பவுண்டு ஏ அதில் போய் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஒரு லோன் வந்து வாங்குறீங்க, அந்த லோன் வந்து லிக்விடேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இது வேலையை வந்து பினான்ஸ் ஸ்கேனை வந்து பண்ணோம். இப்போ பினான்ஸில் நம்ம போய் கிரிப்டோ லோன் இல்லை மார்ஜின் ட்ரேடிங் வந்து பண்ணுறோம்னா, லிக்விடேட் ஆக போது ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க எப்போ பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுட்டா இருப்பாங்க, பட் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே இந்த டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா எங்கேயுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க மாட்டோம். இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு யூனிஸ்வாப்பு பேன்கேக் ஸ்வாப்பில் ஒரு லிமிட் ஆர்டர் வந்து போடுறோம், இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்தால் செல் பண்ணிடு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், குயிக் ஸ்வாப்பில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம இந்த ப்ரைஸ் வந்தால் செல் பண்ணிடு அப்படின்னு போட்டோம்னா அது செல் ஆகுதா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த ஆப்புக்குள்ளே போய் நமக்கு திரும்பியும் அந்த குயிக் ஸ்வாப்புக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த ஆர்டரை வந்து செல் ஆயிடுச்சு. பட் செல் ஆகும் பொழுதே நம்மளுக்கு அந்த வெப் த்ரீலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அதை ஓவர் கம் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம இத்தீரியமில் வந்து கேஸ் ஃபீ அது எப்போ பார்த்தாலும் அதிகமாக தான் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்பொழுது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஸ்வாப் பண்ணுறக்கு, ஒரு டோக்கன் வந்து யூனிஸ்வாப்பில் பை பண்ணுறக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ இத்தீரியமோட கேஸ் ஃபீ வந்து கம்மியாக இருக்கு இல்லையா. இல்லை ஒரு நியூ எடிஷன் ஆஃப் என்எஃப்டி வந்து வருது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை இவங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் கூடலாம் கொலாபரேஷன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மேக்கர், யூனிஸ்வாப்பு, இஎன்எஸ், பாலிகன் அவங்களோடையும். இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக என்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டை வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பினான்ஸ் லேப்ஸ் இருக்குது, ட்ரூ வெஞ்சாஸு, கீழே வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி சீனிவாசன், இத்தீரியமோட ஒரு ஃபவுண்டர் கென்னத் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கிட்காயினோட கோ ஃபவுண்டரு, பாலிகனோட கோ ஃபவுண்டர், அப்புறம் மேலே வந்து பாருங்கள் இவங்க அட்வைசர்ஸ் போர்டில் வந்து வசிரக்ஸோட சிஇஓ நிஷால் ஷெட்டி அவருமே வந்திருக்காரு. அதுங்க மாதிரி நிறையா பெரிய பெரிய ஆட்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது ரொம்ப நல்லவே ப்ராஜெக்ட்டு. இது வந்து
ஒரு லாங் டேர்முக்கு மறக்காம வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு பம்ப் தரும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மெயின் நெட் நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களோட இதுவரைக்கும் ஒரு பீட்டா வெர்ஷன்ல வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த வெப்சைட்ஸ்க்குள்ள போகும்போதே மேல வந்து செக் பண்ணிருக்காங்க அது வந்து எவ்வளவு டேஸ் வந்து இருக்கு மெயின் நெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹார்ஸ் வந்து டிவைடட் பை 24 போட்டு பார்த்தா எக்ஸாக்டான எவ்வளவு டே வந்து இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ 686 ஹார்ஸ் இருக்கு உங்க மெயின் நெட் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ மெயின் நெட்டுக்கு நிறைய பேர் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மெயின் நெட் வந்து வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து குரோம் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மெட்டாமாஸ்க்கு எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இவங்க இபிஎன்எஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆல்சோ இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷனும் மறக்காம வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் நம்ம யூனிஸ்வாப்ல ஏதாச்சும் ஒரு ஸ்வாப் பண்ணும்போது நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வருதான்ட்டு அங்கே எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹியூபி, கூகாயின், கேட்.ஐஓ, வசரெக்ஸில் INR பேர்லையும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காயின், டிசிஎக்ஸ், எம்எக்ஸி மேக்ஸிமம் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்கு. மேபி கூடிய சீக்கிரம் பினான்ஸ்லையும் லிஸ்ட் ஆகிறது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டோக்கன் வந்து இத்தீரியம் நேம் சர்வீஸ் இஎன்எஸ். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆகவே ஃபங்க்ஷனல் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்களோட நேட்டிவ் டோக்கன் வந்து ரீசெண்டாக தான் ஏர்ட்ராப்பாக வந்து தந்திருக்காங்க. அந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000+ மெம்பர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க வெப்சைட்டை யூஸ் பண்ணி டொமைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஏர்ட்ராப் வந்து தந்திருக்காங்க. அந்த ஏர்ட்ராப்போட ஒர்த்து பார்த்தீங்கன்னா $10,000 to $15,000 வரைக்குமே நிறையா பேருக்கு ப்ராஃபிட் வந்து தந்திருக்கு. இன்னுமே இந்த ப்ராஜெக்டில் வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம யூசர் நேமை வந்து லைட்டாக மாற்றிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம டெலகிராம்லேயே அவங்க மெட்டாமாஸ்கோட சீடு ஃப்ரேஸ் தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், வேறு ஏதாச்சும் வேணுமா, இல்லை டெய்லியும் வந்து உங்கள் மணியை டபுள் பண்ணி தர்றோம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூடியூபர்ஸு இல்லை யாராச்சும் அந்த குரூப் வந்து வச்சுருக்காங்களா அந்த அட்மினை வச்சு அந்த யூசர் நேம் வந்து மாற்றி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இவங்க வந்து என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு யூசர் நேம் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ராடை எல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் safepal.eth அப்படின்னு ஒரு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து வச்சுக்கலாம். இந்த வச்சுட்டு நம்ம எல்லா பக்கம் வந்து சேட் பண்ணிக்கலாம். யூசர் நேமாக நம்ம ஏதாச்சும் சோஷியல் மீடியாஸ்ல வந்து வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பிளாக் செயினில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராடை வந்து தவிர்க்க முடியும் சொல்கிறாங்க. அது போக இதில் மெயின் யூஸ் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா அட்ரஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து யாராச்சும் மணி ரிசீவ் பண்ணுறோம் இல்லை அவங்க பே பண்ணுறாங்க சும்மா நம்மளுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஒரு கிரிப்டோ கரன்சி டோக்கன் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டே நம்மளுக்கு வந்து அனுப்புதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பினான்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் வசிரெக்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட அட்ரஸை வந்து காப்பி இல்லை மெட்டாமாஸ்க் அட்ரஸே நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணோம்னா அது எவ்வளோ பெருசு இருக்கும் G0X அதுக்கப்புறம் நிறையா லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் அதை அப்படியே காப்பி பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் பணம் ஏதாச்சும் டோக்கன் அனுப்புறதோ கிரிப்டோ கரன்சி அனுப்புறதோ அனுப்புவாங்க. பட் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவங்க வந்து என்ன கொண்டு வர்றாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா போதும் அந்த நேமை வச்சு உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இத்தீரியமோட ஃபவுண்டருக்கு வந்து பணம் அனு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவருக்கு வந்து பணம் அனுப்புறோன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து அவரோட அட்ரஸ் வந்து அனுப்ப வேண்டியதில்லை. இதாப்போ என்னோட மெட்டாமாஸ்க் அட்ரஸ் எனக்கு சும்மா பணம் அனுப்பி விடுது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாருன்னா அந்த இதுக்கு நமக்கு டைரெக்டாக பணம் அனுப்பிக்கலாம். நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேங்கிங் வச்சே நம்ம ரிலேட் பண்ணி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பணம் அனுப்புறதுனா என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் பேங்க் அக்கௌண்ட்டை சொல்லணும், அதுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு சொல்லணும், நம்மளோட பேரை வந்து சொல்லணும், இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ நம்மளுக்கு போக போக வந்து என்ன ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் சொன்ன ஆரம்பித்தோம். ஃபோன் நம்பர் சொன்னால் பணம் அனுப்பி விட்றாங்க. அதோட ஈஸியாக இப்போ யூபிஐ வந்துருச்சு எல்லாம் ஈஸியாகிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த பேமெண்ட்ஸும் இந்த இஎன்எஸ் வந்து நம்மளோட சுலபப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் இவங்களோட டொமைன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ட்ரெடிஷ்னலான டொமைன்ஸ்லையும் செக்யூரிட்டி இருக்கும், இதுலேயும் வந்து அதோட செக்யூரிட்டி இருக்குது. என்னது ஆப்வியஸாக பிளாக் செயின் மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎன்எஸோட எக்கோ சிஸ்டம் வந்து காயின் பேஸு, ட்ரஸ்ட் வாலெட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேவ் ப்ரௌசரு, ஒபேரா ப்ரௌசர், மெட்டாமாஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ்லையும் வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு சொன்னாலும் அப்படியே லைவாக காமிச்சோம்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோ டு ஆப் அப்படி இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தர்றேன். ஸோ அந்த ஆப்பு அந்த லிங்க்குள்ளே வந்து போய்க்கோங்க. போயிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க்கு இத்தீரிய மெயின் நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள்.
கனெக்ட் பண்ணக்கப்புறம் உங்கள் பேர் என்ன, உங்கள் பேரை போட்டு ஒரு நேம் வந்து நல்லா கிரியேட் பண்ண முடியுமான்னு வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் சஞ்சய் டாட் இடிஹெச் அப்படின்னு வந்து போட்டோன்னா சஞ்சய்ங்கிற பலாயிரம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியே ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவனோட ரெஜிஸ்டரண்ட்டு கண்ட்ரோலர், இந்த ரெஜிஸ்டர் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா முன்னாடியே திஸ் நேம் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர், ஸோ இந்த நேமை நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கிரிப்டோ காயின் தமிழ் அப்படின்னு போடுறேன், கிரிப்டோ காயின் தமிழ் டாட் இடிஹெச். ஸோ அதை வந்து நான் போட்டுட்டு இப்போ வந்து சர்ச் ஆகுது. சர்ச் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே வந்து வாங்கலை, இந்த டொமைனை வந்து யாருமே பை பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து வேணும்னா இந்த பணத்தை கட்டி நான் வந்து பை பண்ணிக்கலாம். பணம் வந்து ரொம்ப கம்மி தான், $5 தான் வருது. பட் இங்கே கேஸ் ஃபீ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதில் தான் நம்ம வந்து பே பண்ணுற எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து வேணும், 1 இயர் வேணுமா இல்லை 2 இயர் வேணுமா அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, ஸோ 3 இயர்ஸ்க்கு நம்ம இந்த டொமைன் வாங்கினாலுமே $15. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ரெக்வஸ்ட் டு ரெஜிஸ்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டொமைன்ஸை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டொமைன்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் நேம் வந்து இல்லை அப்படின்னா உங்கள் நேம் வந்து யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கிரிப்டோ காயின் தமிழ் டாட் இடிஹெச் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் வந்து நான் இப்போ வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ் போட்டாலும் கம்மியாக ஒரு $50 தான் வரும். அது போக எப்பாச்சும் இத்தீரியம் வந்து இப்போ நான் இத்தீரியம் கேஸ் ஃபீக்கு ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இபிஎன்எஸ் பற்றி சொல்லியிருந்தோமா, அந்த இபிஎன்எஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து வருது, இப்போ இத்தீரியம் கேஸ் ஃபீ வந்து கம்மியாக இருக்குது, நீ போய் டக்குன்னு இஎன்எஸோட டொமைன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு $60 இப்போ இங்கே வந்து $60 காமிக்குது, மேபி ஒரு $70 மாறலாம், ஒரு $20 ஆர் $25 கேஸ் ஃபீ வந்து வரும்பொழுது சொல்லு அப்படின்னு நம்ம வந்து இபிஎன்எஸில் இத்தீரியம் புஷ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு இங்கே போய் நம்ம இந்த டொமைனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வெப்3யோட ஒரு அட்வான்டேஜஸ். மறக்காமல் இந்த டோக்கனையும் வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள் பை பண்ணுறதுக்கு. எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நைட் இந்த ஆட்ரா பற்றி சொல்கிறாங்கன்னா நைட்டோட நைட்டாக அடுத்த நாள் காலையில் எல்லா பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இது வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பினான்ஸு, காயின் பேஸு, கூகாயின், கேட் டாட் ஐஓ, OKX, ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டர் டோக்கன் RNDR. இந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது, பட் என்ன ஒரு குட்டி பிரச்சனைனா என்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபுல்லாக அவ்வளோ டெக்னிகாலிட்டிஸில் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து 3D டிசைன்ஸு, 3D ரெண்டரிங், அனிமேஷன்ஸ், எஃபெக்ட், அது GPU அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராஜெக்டோட பொட்டன்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் தர்றேன். மேபி உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அதை படிச்சுது என்னால் படித்து ஓகே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது, பட் ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் ஆல்சோ வந்து பண்ண முடியல. ஈஸியாக வந்து சொல்லணும்னா இவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் GPU ரெண்டரிங் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. மெட்டாவர்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுதோ அந்த ரெண்டரிங் எல்லாமே இந்த டோக்கன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஒரு குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஈவெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அவங்களோட iPhone 12, iPhone 13 எல்லாம் அதில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து பின்னாடி அந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோலாம் போட்டு காமிப்பாங்களே, அந்த வீடியோவில் வந்து ரெண்டர் டோக்கனோட CEO ஜூல்ஸ் உருபேச் வந்து அதில் வந்து இடம் பெற்றிருக்காரு. அது போக ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபைடான அக்கௌண்ட். இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேட்டன்ட், இந்த ரெண்டரிங்கான இந்த GPU ரெண்டரிங்கான பேட்டன்ட் வந்து இவர் 2008 வந்து வாங்கி வச்சிருக்காரு. பிட்காயினே 2009 வந்து ஸ்டார்ட் ஆச்சு, பட் இவர் வந்து 2008 ஒரு 25 இயர்ஸ் இந்த GPU ரெண்டரிங்கில் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோ நாலேஜபிளான பர்சன் இந்த CEO. ஸோ இந்த CEO தான் ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ டெவலப்பாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சொலோனா பிரேக் பாயிண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து நடந்தது. நம்ம டெலகிராம் குரூப்லோட இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். கான்ஃபரன்ஸ்க்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $3,000 நினைக்கிறேன். இந்த போய் நம்ம விசிட் பண்ணுறதுக்கு 3 டேஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்தது. இந்த டேக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட பொட்டன்ஷியல் வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இங்கே வந்து இந்த பிரேக் பாயிண்ட் வந்து எப்போ நடந்ததுன்னா சொலோனா கான்ஃபரன்ஸ் வந்து November 7-10. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட பம்ப் மட்டும் மேலே வந்து பாருங்கள். ஸோ November 7 இங்கே இருக்கா, ஸோ 7க்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டெய்லியும் ஒரு 70% to 100% வந்து டெய்லியும் வந்து பம்ப் ஆச்சு இந்த டோக்கன். ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸில் போகும்பொழுது நிறைய பேர் அவங்கவுங்க டோக்கன்ஸை பற்றி பேசுவாங்க, பொட்டன்ஷியல்ஸ் பற்றி பேசுவாங்க. அப்படி இவர் அங்கே போய் பேசும்பொழுது தான் இந்த டோக்கனோட பொட்டன்ஷியல் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ பம்ப் ஆனது தான் இந்த டோக்கன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4X அளவுக்குமே மேலே வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 2 to 3 weeks வந்து பம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் பிட்காயின் வந்து கீழே போனதுனால இந்த டோக்கன் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே
இந்தியா வந்து கீழே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நேத்து ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நேத்து அப்படியே கொஞ்சம் டக்குன்னு வந்து இமீடியட்டான ஒரு பம்ப் வந்து 50% அளவுக்குமே ஒரு பம்ப் வந்து தந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தடவை நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டோக்கனை வந்து மறக்காமல் வந்து பை பண்ணிக்கோங்க. அது போக இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களால் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள், நான் அந்த இதை வந்து பின் பண்ணுறேன். மேபி தெரியாதவங்க, படித்து பார்த்து புரியாதவங்க உங்கள் கமெண்ட் செக்ஷனை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பொட்டன்ஷியல்ஸை பார்த்துட்டு பினான்ஸ் ஆல்சோ ரீசெண்டாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூகாயின், ஹியூபி குளோபல், gate.io வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு, நம்ம லாஸ்ட் டைம் இது மெட்டாவர்ஸ் top 3 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ வந்து கொடுத்துருக்கோம், இப்போ வெப்3 நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரியான கேட்டகரிஸ்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.